நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 22 நாள் திங்கட்கிழமை, தவ காலத்தினுடைய முதல் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வசனங்கள் 13 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மேசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவன் இயேசுவல் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். இன்னைக்கு ஒரு கேள்வி இயேசு கேட்கிறாரு, நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். இந்த கேள்வியை நம்ம வாழ்க்கையில கேட்டா, நம்ம யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் வரும் என்று யோசிச்சு பாருங்க. நம்ம யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஒரு இளைஞராக, ஒரு குழந்தையாக இருக்கும்போது, அல்லது நம்ம ஒரு ஸ்டூடெண்டாக, அதாவது ஒரு மாணவராக இருக்கும் பொழுது நம்ம யார் என்று சொல்வார்கள் அப்படின்னா, நம்ம அப்பா பேர் சொல்லி அல்லது தாத்தா பேர் சொல்லி, இவருடைய இன்னாருடைய பேரன் அல்லது இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னாருடைய பேரன், இது யார், இந்த பையன் யாரு, புதுசா இருக்குதே அப்படின்னு கேட்டால் யார் சொல்லுவாங்க, இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர்ந்து அப்புறம் யாரு அப்படின்னா, அந்த பேர் சொன்னாலே கொஞ்சம் பேருக்கு தெரிய வரும், சகாயநாதன் அப்படின்னு பேர் சொன்னாலே பையனுடைய பேர் சகாயநாதன் சொன்னால், ஓ சகாயநாதனா அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும் பொழுது, இன்னும் கொஞ்சம் வளரும் போது, நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அதே பேரில் சகாயநாதன் பேரில், அந்த ஃபாதர் சகாயநாதன் அல்லது ஒரு ஆசாரி அல்லது ஒரு என்ஜினியர் அல்லது அங்கே அந்த வேலை செய்வார், அந்த வேலைக்கு போவார் அல்லது டீச்சர் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெயர்களோடு நாம் செய்கிற தொழிலும் உள்ள வரும். இந்த தொழில் செய்கிற அவன், இந்த தொழில் செய்கிற இவங்க அப்படின்னு சொல்லி அது உடன் வரும். அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், அதுக்கப்புறம் நம்ம வயது முதிர்ந்த ஒரு பாடம் ஏகதேசம் இந்த வேலைகளோடு சம்பந்தப்பட்டதான் நம்முடைய பெயராக இருக்கும். அதுக்கப்புறம் நிலைத்து நிற்கிற பெயர்கள், சில பெயர்கள் அதுக்கப்புறமும் இறந்த அப்புறமும் நிலைத்து நிற்கும். அது என்னன்னா, நாம் செய்கிற சேவை, நாம் செய்த நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள், அது நமக்கு ஐடென்டிட்டியா, நம்முடைய பெயராக வரும். என்ன அப்படின்னா, சுதந்திரமாகி கொடுத்த காந்தியடிகள், நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து, முதல் பாப்பாண்டவரான ராயப்பர், சமூக சேவகியான அன்னி தெரேசா, நிறைய புதுமைகளை செய்த அந்தோனியார், இந்திய சட்டத்தை வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கர், அல்லது ஆப்பிரிக்காவினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய கருப்பர்களுடைய சுதந்திரத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலா, கருப்பர்களுடைய சுதந்திரக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங், இப்படி அவங்க செய்த செயல் அவர்களுக்கு பெயராக, அவர்கள் தொடர்ந்து இருப்பதற்கு காரணமாக அமையும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த பெயர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பெயர்கள் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்றால், இதுக்கு பின்னாடி நாம செய்கிற இந்த செயல்கள், நம்முடைய சேவைகள், நாம செய்கிற நற்செயல்கள் நமக்கு ஒரு பெயராக, நம்மை தாங்குகிற பெயராக அது இருக்கும். எனவே இந்த நாளில் நம்ம யோசிச்சு பார்ப்போம், இயேசுவுக்கு மெசியா அப்படின்னு ராயப்பர் உணர்ந்து கொண்டார் என்றால், காரணம் மெசியாவுக்குரிய செயலை செய்தார். மெசியா இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குமோ, மக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ, அவங்க இஸ்ராயல் மக்கள் மெசியாவை என்ன மாதிரி எதிர்பார்த்தாங்களோ, அதை இயேசு ராயப்பரால இயேசுவிடமிருந்து கண்டுகொள்ள முடிந்தது. அதே மாதிரி நமக்கிட்ட இருக்கிற நல்ல செயல்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய எண்ணம்
முன்னேறி இருக்கிறதா, நம்ம அப்படி முன்னேற்றத்திற்குள்ள வந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஜெபம். அன்பு குருவான இயேசுவே, எங்களுடைய நற்செயல்கள் எங்களுடைய மரணத்திற்கு பின்பும் எங்களுடைய பிற்கால வாழ்க்கையிலும் எங்களை நினைவுகூரப்படும்படியாக நல்ல காரியங்களை செய்யக்கூடிய, நல்ல செயல்களை செய்யக்கூடிய, நல்ல திட்டங்களை அமைக்கக்கூடிய மனநிலையை தந்து எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று மென்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் அன்பிறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.